எனக்கு அன்பாண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய நீதியை பட்ட பகலை போல அவர் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஜெடேக் ஜிட்கெனோ என்கிற வார்த்தையினுடைய மூல பதம் எபிரேய பாஷையில ஜெடேக் என்று சொன்னால் நீதி அல்லது நேர்மை. அதுதான் ஆண்டவருடைய பெயர். அவருடைய நாமமே நீதியாயிருக்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் எல்லாரும் சமயத்துக்கு ஏற்றாற்போல் மாறுவார்கள், ஆனால் தேவன் எப்படி தெரியுமா? அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதியோட உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். சங்கீதம் 37:6 சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எஸ், ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். உங்களுக்கு தண்ணி வேணும் என்று சொன்னா ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் அற்புதம். ஒரு துறவையே திறந்து கொடுத்தா அதுக்கு பேர் நீதி செய்கிற கர்த்தர். நீ ஆண்டவர் பேர்ல இவ்வளவு விசுவாசம் வைத்து இத்தனை நாட்கள் காத்திருந்தீர்கள் அல்லவா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு தேவை அற்புதம் அல்ல, உனக்கு தேவை என்னுடைய நீதி. ஆண்டவரிடத்திலே அன்னாள் கதறினாள், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, பெண்ணினால் குத்தினாள். அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார், வேறே 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் நீதி செய்தார். நீதி கிடைக்காத போது இருளில் இருக்கிறது போல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இருளில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுகிற சத்தம் என் செவிகளில் ஏறி இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 18:7-8 வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் the Lord will give justice to you very soon. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தர் அநியாயமாய் உங்கள் பேரிலே போடப்பட்ட கோர்ட் கேசுகளை கர்த்தர் ரத்து செய்ய போகிறார், உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். எங்கே இருந்து துரத்தி விடப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார், உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். யாரால் வீணாக பழி சுமத்தப்பட்டு வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். உங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் இத்தனை வருஷமா பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு உண்மையாய் ஓடினாய் அல்லவா? கர்த்தர் உனக்கு விஸ்தாரமான இடத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை கனப்படுத்தும்படி அவர் உன் நீதியாக இருக்கிற கர்த்தர். மீனிங் ஜெகோவா சிட்கெனோ, அவருடைய நாமமே அதுதான். அந்த நாமத்தை உடையவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்றார், நான் சீக்கிரத்தில் உனக்கு நீதி செய்ய போகிறேன், சீக்கிரத்தில் என்னுடைய நீதி உன் காரியத்தில் விளங்க போகிறது. நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலே உங்களுடைய எல்லா அநியாயங்களை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக 7 சூரியனை போல பட்ட பகல் வெளிச்சமாய் உங்களுடைய நீதியை நியாயத்தை விளங்க பண்ணுவார். அநேகருக்கு முன்பாக நீங்கள் மகிமைப்பட போகிறீர்கள். Your righteousness is coming. Jehovah Shitkenu is bringing a miracle. Get ready!